இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு என்னோடய 11வது மேடைன்னு நினைக்கிறேன். முதல் மேடையில் வந்து எந்த அளவுக்கு நர்வஸாக இருந்தனோ அதே நர்வஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இருக்குது. உட்காரும் போது கூட கீர்த்தி சொன்னாங்க, கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன், நர்வஸாக இருக்கியா அப்படின்னு. அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும், ஒரு நாலு நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி, ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன். ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஒரு நர்வஸ்னஸ் வருங்கிறத நான் நம்புகிறேன், பிகாஸ் ஆஃப் ப்ளூ ஸ்டார். கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்ன்னு சொல்லலாம். பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோடு கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் ஆடிட்டுருக்காங்க. என்னென்னா, ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிட முடியுமா, நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில் வந்து பல லட்ச அஸ்வின் பல லட்ச நட்ராஜ் வந்து வெளியில் விளையாடிட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி சினிமாவும், சினிமாவில் வந்து இன்றைக்கி காம்படிஷன் அவ்வளோ இருக்குது. நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம், பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோன்னா வந்து வேறு யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் பல லட்சம் பேர் இன்றைக்கி போராடிட்டுருக்கான். நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு, நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி, இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோடு இருக்கான். அந்த லட்சம் பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். இன்னாரோட பையன், அவரோட பாக்யராஜர் பையன், அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே ஈஸி, இதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டிருங்க. அந்த பல லட்சம் பேரோட என்ன கனவு இருக்கோ அதே கனவோடு தான் நானும் இருக்கேன். அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டாக எனக்கு நான் நிரூபிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யாமம், அவங்களுக்கு என்னோடய நன்றி. பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஹேர்டில்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சு, லொக்கேஷன் வைஸாகவும் சரி, கிளைமேட், இதெல்லாம் பொதுவாக வந்து ஒரு ரஞ்சித்னா மாதிரி வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ப்ரொடியூசர், அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துருவாங்க. பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் டைரக்டருக்கும் சரி, மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் நினச்ச சினிமா விடுங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஜெய் பிரதரோட லைஃபோட கதை தான். இன்ஃபேக்ட் வந்து அசோக் ப்ளே பண்ணுறது வந்து ஜெய் பிரதரோட அண்ணன், அவர் பேர் ரஞ்சித்து, அதை தான் வந்து அசோக் ப்ளே பண்ணுறாரு. ஜெய் பிரதரோட ரோல் வந்து பிருத்வி ப்ளே பண்ணுறாரு சாம். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருந்தார் ராஜேஷ் அப்படின்னு, அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு என்னென்னா வந்து இது 1998 நடக்கிற ஒரு கதை, அரக்கோணம் பேக்ட்ராப். சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த அந்த 1998 இருக்கிற அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ளே அழகாக உட்கார வைக்க முடியும்னு ஃபஸ்ட்டு என்னை நம்பின ஜெயினாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் ஒரு நடிகருக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர், அவங்க ஃபஸ்ட்டு ஒரு நடிகரை நம்பணும். ஸோ அவர் என்னை நம்பி எனக்கு கொடுத்தப்போ வந்து சரி, நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையாக இருந்திருக்கோம், அந்த நேர்மைக்கான ஒரு பலன் தான் இந்த படம் எனக்கு கிடச்சிருக்குங்க நம்புகிறேன். ஸோ ஜெய் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய திறமைகள் வந்து கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும், பட் அது எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வெளியில் தெரியணுன்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும். ஒரு 100 கண்கள் பார்க்குற ஒரு ஒரு அங்கீகாரம் ஒன்று வேணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பிராண்டு கொடுத்த ரஞ்சித்னா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்து ரஞ்சித் நகரை கேட்டிருந்தேன், ஆனால் உங்கள் ஐதர் உங்கள் டைரெக்ஷனில் இல்லை உங்கள் ஒரு இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுவோன்னு. ஸோ கரெக்டான ஒரு படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரைட் ஃப்ரம் கோவிந்த் வசந்தா பிரதர், இன்றைக்கி முதல்ல எப்படி வந்து ப்ளூ ஸ்டார் வெளியில் தெரிஞ்சதுன்னா, ஒரு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் ப்ரெசன்ஸ் அப்படின்னு வரப்போ எல்லாருமே திரும்பி பார்த்தாங்கன்னா, மியூசிக் ஹஸ் டேக்கன் திஸ் ஃபிலிம் டு த நெக்ஸ்ட் லெவல். இன்னைக்கு பட்டி தொட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னைக்கு திரும்பி பார்க்குறாங்கன்னா, இட் இஸ் பியூர்லி பிகாஸ் அந்த மியூசிக் தான். ஸோ உங்களுக்கு என்னோடய நன்றி. எனது படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே, நான் ஒரு ஒருத்தராக தனித்தனியாக பேர் சொல்ல முடியல, நேரம் கம்மியாக இருக்குது. பட் ரெண்டு பேரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும், அசோக் அண்ட் பிருத்வி. என்னென்னா வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய போட்டி, பொறாமை, ஈகோ இந்த மாதிரி வந்து இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே நிறைய இருக்குது. பட் எனக்கு வந்து அசோக்கும் பிருத்வியும் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம், ஒரு ஸ்பேஸ் என்னென்னா, மச்சா நான் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுறேன்னா நீ என்கிட்ட தயவுசெஞ்சு சொல்லுடி, நீ தப்பாக பண்ணுற சரியாக பண்ணுறான்னு அப்படின்னு. அதே ஃப்ரீடம் தான் பிருத்வி எனக்கு கொடுத்தாரு, அதே ஃப்ரீடம் தான் நானும் உங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னோட ஆக்டிங் என்ன மல்டி ஸ்டார் ஒரு ஃபிலிம். ஏன்னா யாருமே எங்கேயுமே வந்து இன்னொருத்தரை கான்ஷியஸ் ஆக்காமல், ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரில் போடாமல்,
ஈவினிங் ஈவினிங் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உட்காந்துருவோம் நாங்கள். இன்னைக்கு பண்ணது இது ஓகே, இன்னும் பெட்டராக அதை பண்ணலாமான்னு. ஸோ வி கேவ் ஈச் அதர் த ஃப்ரீடம் டு டெல் ஈச் அதர் இது நல்லா பண்ணியிருக்கேன், இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட நண்பர்கள் அசோக் அண்ட் பிருத்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு தேவையான ஒரு அரசியல், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இது எல்லாருமே ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். நான் எப்படி ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட் இந்த கதை கேட்குறப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே 200% ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு இந்த கதையில் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக இட் வில் பி இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ இன் மை கரியர். ஸோ 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் என்ன உள்பட வெற்றி நிச்சயமாக தேவை அப்படின்னு நிறைய நடிகர்கள் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு என்னோட வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி என்னை என்றைக்குமே வந்து மக்களாக வந்து நீங்கள் ஏதோ ரூபத்தில் வந்து என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதே சப்போர்ட்டு இந்த என்டையர் டீமுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ பிளஸ் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ். 25th இந்த படம் தியேட்டர்ஸில் பெருசாக ரிலீஸ் ஆகுது. முக்கியமாக சக்திவேலன் பிரதர், தேங்க்யூ. அவர் கண்டினியூஸாக ஒரு பெரிய ஒரு ஹிட் ஸ்ட்ரீக்கில் இருக்கார். அந்த லக்கி மேஸ்காட்டில் வந்து அவரோட ஷோல்டரில் நாங்களும் ஏறி உட்காரத்தில் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. Back on the streets are the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Back on the streets are the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Ninga no balda sonna bar macha anda go balda idilla balda atathaye mata pora blue balda ada pora cricket cricket poga matam tarikette tarikette ada pora cricket cricket போக மாட்டோம் தறி கேட்டு தறி கேட்டு 22 யார்ட்ஸ் நாங்க மாட்ட பந்து காட்ஸ் கலி கேங் பாய்ஸ் இப்போ கம்மிங் லைக் அ பாய் ஏ யார் அவன் கிரவுண்ட் உள்ள ப்ளூ ஸ்டார் தலை வந்த அது ருண்டா ப்ளூ ஸ்டார் எதிரிக்கு உதருண்டா 1 2 3 4 ப்ளூ ஸ்டார் தலை வந்த அது ருண்டா எதிரிக்கு உதருண்டா சரவெடி தொடருண்டா வேற யாரு நாங்க தாண்டா ப்ளூ ஸ்டார் தடைகளும் செதருண்டா தடைகளும் தகருண்டா மலைகளும் நகருண்டா வேற யாரு நாங்க தாண்டா. வணக்கம் அனைவருக்கும், இனிய காலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு வழக்கமா எப்பவுமே ஒரு ரேப் சாங் ரேப் பண்ற சூழல் ஏற்பட்டா என்ன நான் போய் பாடுவதுண்டு. இந்த படத்துல ஒரு ரொம்ப அழகான விஷயம் நடந்திருக்கு. ரயிலை தள்ளும் மேகமே பருவம் தந்த காயமே உயிரை கிள்ளும் காதல் பூதமே ஏ அவளை தேடி போகிறேன் கவலை தீயில் வேகிறேன் கனவை தேடி கனலாகிறேன். இப்படி ஒரு அருமையான மெலடி பாடலை பாடுவதற்கு அண்ணன் கோவிந்த் வசந்தா அவர்கள் பொதுவாகவே எனக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா நம்ம ரேப்லாம் கேட்டதே கிடையாது. ரேப் ரொம்ப இயல்பாக வாழ்க்கை ஆயா சொல்கிற ஒப்பாரியே ரேப் தான் நம்புகிறேன் நான். ஆனால் மெலடி பாடல்கள்னாலே அது வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி அது மெலடி பாடல்களாக நம்மளால் பாட முடியாது அதுன்னு அது மேலே ஒரு தயக்கம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த்தான ஒரு மெலடி பாடலை பாட வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா அவர்களுக்கும், அதே மாதிரி ஜெய்யண்ணனோட இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் பயணம் செய்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு. ஏன்னா அரக்கோணம், நானும் அரக்கோணத்தை சார்ந்தவன். அரக்கோணம் மண் என்பதே ஒரு அம்பேத்கரிய மண். அரக்கோணம் என்பது அம்பேத்கரிய பூமி தான். எங்கே திரும்பினாலும் அம்பேத்கர் சிலைகளை பார்க்கலாம். அதாவது அரக்கோணத்துலேருந்து ஒருத்தன் படித்து வரான்னு சொன்னால் அவன் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுற்றி சுற்றி நீ பார்க்குற இன்ஸ்பிரேஷன் வந்து உலகின் தலை சிறந்த அறிஞர் வந்து உன்னை சுற்றி எப்போதுமே இருந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த வகையில் ரொம்ப பேஷனேட்டான ஒரு அம்பேத்கரைட் ஃபில்ம் மேக்கராக அரக்கோணத்திலிருந்து கிடைத்திருக்கிற ஜெயக்குமார் அண்ணனோடு இந்த திரைப்படத்தில் நான் பணியாற்றியிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சினிமாவுடைய பவர் என்பது சாதாரணமானதில்லை. அது நமக்கு நம்ம சினிமாவின் மூலமாக எவ்வளோ எழுச்சி சமூகத்தில் உண்டாக்க முடியுங்கிறதுக்கு வாழும் உதாரணமாக வரலாறாக நம்ம முன்னாடி இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய கபாலி திரைப்படத்தில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்கிற ஒன்று வரும், மகிழ்ச்சி அப்படின்னு. அந்த மகிழ்ச்சி தான் பெரிய புரட்சி நினைக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பது தான் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான
தேவையா இருக்குது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்கள் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதே மிகப்பெரிய அந்த மகிழ்ச்சி தான் நினைக்கிறேன். அதனால இந்த படம் முழுக்க கொண்டாட்டமா மகிழ்ச்சியான ஒரு திரைப்படமா, எளிய மக்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அன்பு இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா மீண்டும் மீண்டும் சோகமானவர்கள், துயரமானவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பவர்கள்னு சொல்லி சொல்லியே அது அப்படியே அடுத்த தலைமுறை மனசுல படிஞ்சிருது. அப்படியே ரொம்ப நமக்கே ஒரு கூச்ச சுபாவத்தை ஏற்படுத்திடும். ஆக்சுவலா பார்த்தா எங்க வீட்டுக்கு யாரு வேணாலும் வரலாம், நான் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்றில் இருந்து வருகிறேன், எல்லோரையும் நேசிக்க என்னால் முடியும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற சாதியற்ற ஒரு மனநிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கொண்டாட்டத்தை பதிவு செய்கிற ஒரு ஆரோக்கியமான சினிமாவாக ப்ளூ ஸ்டார் வந்திருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடையும், வெற்றியடைய வேண்டும். ஏனென்றால் இந்த சமூகத்தின், இந்த சமூகத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய கலைஞர்கள், இந்த சமூகத்தின் மீது தீராத காதல் கொண்டு எல்லாம், அதாவது சாதி என்பது ஒரு நோய் அப்படின்னா அந்த நோயை தீர்க்கிற மாமருந்தாக இன்றைக்கு திரைப்படங்கள் வாயிலாக மக்களுக்கு நிறைய கருத்துக்கள் போய் சேருது. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சினிமா திரைச்சூழலாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவரும் இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் குறிப்பாக உமாதேவி அக்காவோட மிகப்பெரிய ரசிகன் நான், அவங்களோட இந்த படத்தில் வேலை சேரணும் போது எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்து பார்த்து நான் வியக்கிறேன். அவங்களுடைய தமிழ் ஆளுமை, அவர்களுடைய அசர்ஷன், அவங்கள ஒவ்வொரு பாடல்லையும் அவங்க வைக்கிற கருத்து ரொம்ப நுட்பமாக அவங்க மொழியை கையாள்வதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவர்களோடு ஒரு பாடலாசிரியராக அந்த வரிசையில் நானும் இருக்கிறேன் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயனனை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பயணி, அவர் இன்னும் நிறைய பயணங்கள் செய்ய போகிறார். இந்த சமூகத்தை அன்போடு, எல்லோரையும் அன்போடு நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ணன்களில் இயக்குனர் ரஞ்சித் அண்ணன் அப்புறம் ஜெயனனும் ரொம்ப முக்கியமான அண்ணன்கள் எனக்கு. ஏன்னா இந்த கருத்தியலில் சும்மா சினிமாவில் இருக்கிறோன்னா நம்ம சினிமாவில் பாடல்கள் போகிறோம், வாய்ப்பு கொடுக்குறோம், கொஞ்ச நேரம் பாடல் வாய்ப்பு முடிச்சுட்டு பேசுவோம், உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து ஜெயக்குமார் அண்ணன். அவர் ஏன் இதை பண்ணுறாருங்கிறது அவருக்கு தெரியும். இந்த சமூகத்தில் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அது அடுத்த தலைமுறையை தலை நிமிர்த்தும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜெயக்குமார் அண்ணன் நிச்சயம் ஜெயிப்பார். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் மட்டும் கிடையாது, ரொம்ப பர்சனலான படம். இங்கே மேடையில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸரான ஆள் எனக்கு. ஃப்ரம் ரஞ்சித் அண்ணாலேருந்து, ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து வெறும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடைக்கிறதா கிடையாது, அதை தாண்டி ஒரு ஃப்ரீடம் இருக்கும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அது சுதந்திரமாக பேசுறதுலேருந்து, டெக்னீஷியன் வந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து, எல்லா டெக்னீஷியனும் வந்து அவங்க நினச்சதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றது வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறனால பண்ண முடியுது. அப்புறம் ஜெய் வந்து நானும் ஜெயும் அவரோட சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்ணேன், அது சரியான ஒரு அனுபவம் ஆக்சுவலாக எங்கள் ரெண்டு பேருக்கும். அப்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அவர் கேட்டுகிட்டே இருப்பார் இந்த மாதிரி சொல்லுவா, சினிமாலலாம் வந்து வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை ஒரே ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நான் வந்து ப்ரூவ் பண்ணிடுவேன், அது வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்டே இருப்பார். டெய்லி கேட்பார் அடிக்கடி. ஆனால் இன்றைக்கி வந்து சத்யம் தியேட்டரில் இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச்சில் ஜெய்யை பார்க்குறது பயங்கர சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது வந்து டெய்லி ஒரு பேசிகிட்டு இருக்க போல இருக்கும்ல அது. அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயமும் இருக்குது, அவர் வந்து பேசுறதுக்கு பயங்கர பயந்துகிட்டே இருக்காரு. நேற்று நைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு, எப்படி ஆரம்பிக்கலாம், பேப்பர் நோட் எடு அப்படின்ற மாதிரி இருக்கார். அதே மாதிரி காலைல கால் பண்ணார், கால் பண்ணிவிட்டு செல்வா நான் இப்போ பேசாமல் வராமல் இருந்துடுறேன், அதான் கரெக்டாக இருக்கும், படம் எடுக்கிறது கூட எடுத்துருவேன் ஆனால் பேசுறது எனக்கு கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ ஜெய் வந்து என்னென்னா ரொம்ப உண்மையான ஆள், அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒரு டைரக்டரோட கேரக்டர் தான் வந்து ஒரு படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே அவரோட கேரக்டராக நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அசோக் செல்வன் வந்து என்னோட ஆக்சுவலாக பேட்ச்மேட்டு, அவன் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்து ஓமை கடவுளே, சரி பொறுத்தொழில் எல்லாமே பெரிய இட்டு, ஆனால் இது ப்ளூ ஸ்டார் வந்து அவனை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்ல பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி சாந்தனு பிரதர் வந்து ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கிங்காக இருக்கும் இந்த படம். கீர்த்தி பாண்டியன் அவங்க வந்து இதில் டைலாக் வந்து வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எல்லாமே, அது வந்து போல்டாக பேசுகிறதுக்கு அவங்க ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க இந்த படத்தில். பிருத்திவி வந்து ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் கேரக்டர் இந்த படத்தில், ஜெய்குமாரோட கேரக்டர் வந்து அவர் தான் பண்ணியிருக்கார் படத்தில், அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். தமிழ் என்னோட தம்பி மாதிரி கிட்டத்தட்ட, அதாவது இந்த படம் அவனுக்குமே ஒரு கரியர் நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து படம் ஒரு ஒரு டிராஃப்ட் முடிஞ்சோடனே
படம் ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீஒர்க்லாம் பண்ணி ஒரு 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 ஃபைனல் அலைன்மெண்ட்டாக படம் வந்ததுக்கப்புறம் ஜெய்க்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அதை நான் இங்கேயும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் அவருக்கு அனுப்பின மெசேஜ் வந்து ஜெய் ஜெயிச்சிட்டார் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பினேன். ஸோ அதுதான் இன்னும் ஒரு மூணு நாளில் எல்லாருக்கும் அது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.